அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியம் கிடைக்கப் பெறுவதற்கான மிக மிக இலகுவான ஒரு வசீஃபாவை தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப இலகுவான வசீஃபா, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வசீஃபா. வேற வசீஃபாவுக்குள்ள போயிடலாம். ஜுஹ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரே ஒரு முறை சூரத்துல் கமரை ஓத வேண்டும். சூரத்துல் கமர் எத்தனாவது ஜூஸில் இருக்கு, அது எத்தனாவது சூராது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். சூரத்துல் கமரை ஒரே ஒரு முறை ஓத வேண்டும். ஓதிட்டு உங்க மேல ஊதிக்கிங்க, உங்களோட முழுக்க ஊதிக்கிங்க, அல்லாட துவா செய்யுங்க, யாழ்லா மக்களுடைய பார்வையில் என்னை கண்ணியவானாக ஆக்குவாயாக, என்னை மக்கள் கண்ணியமாக பார்ப்பதற்கான நிலையை ஏற்படுத்துவாயாக, எனக்கு கண்ணியத்தை தருவாயாகன்னு அல்லாட துவா செய்யுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் கூட கண்ணியம் கொடுக்கும் நிலையில் அல்லாஹ் உங்களை வைப்பான். உங்க எதிரிகள் கூட உங்களை கண்ணியம் கொடுப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்களுக்கு கண்ணியம் கொடுப்பாங்க. அந்த கண்ணியத்திற்குரிய வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். நீங்க ஓதிட்டு வெளியே போனாலே உங்களுக்கு சூழ்நிலை தெரியும், மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் கண்ணியமானாக ஆவீர்கள். இது ரொம்ப இலகுவான ஒரு வசீஃபா, நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும். ஹஸரத் உமர் ரலியல்லா கேட்டதுவா, யாழ்லா மக்களுடைய கண்களில் என்னை பெரியவனாக காட்டுவாயாக, என்னுடைய கண்களுக்கு என்னை சிறியவனாக காட்டுவாயாகன்னு துவா செஞ்சாங்க. அது மாதிரி அல்லாஹ் சுபஹான வ தஆலா மக்களுடைய கண்களுக்கு நம்மை பெரியவர்களாகவும், நம்முடைய கண்களுக்கு நம்மை சிறியவர்களாகவும் அல்லாஹ் சுபஹான வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துவானாக. எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. போன்று பல்வேறு தலைப்புகள் நமது சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து தரோதி இப்ராஹிமில இருந்து என்னென்னலாம் சனாவில இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். இரண்டாவதாக, தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள் 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். 3வதாக, ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். 4வதாக, முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 5வதாக, 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக, ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனதம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுபஹான வ தஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடர செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.